என்னோட நேம் துரைபாபு. சார், நான் எக்ஸ் பேங்கர். ரொம்பலாம் கிடையாது, ஒரு 1 இயர் பேக் வரையும் நான் பேங்கராக தான் இருந்தேன். ஸோ பிரான்ச் மேனேஜராக தான் இருந்தேன். ஒரு 9-10 இயர்ஸ்க்கு வந்து பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோலும் போயிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 1 இயர் ரீஜனல் ஹெட் சேல்ஸாக இருந்தேன் பிஸ்னஸ் லோனில். ஸோ நல்லபடியாக போயிட்டுருந்தது. ஸோ ஒரு சின்ன பேட் டைம், நம்ம எங்கே அதாவது சேரக்கூடாது நட்புன்ற மாதிரி ஒன்றத்தில் சேர்ந்து, ஸோ இருக்கிற வேலையும் ஒரு நானாக விட்டுட்டு இதை நம்பி வந்து, ஸோ அதுக்கப்புறம் அதுவும் லாஸு. ஸோ பேங்க் வேலையும் போயிடுச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். எனக்கு கஸ்டமர் தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. சாரை வந்துட்டு கோவில்பட்டியில் நான் பிரான்ச் மேனேஜர் ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். ஸோ குரு ராமச்சந்திரன்ட்டு அவர் தான் என்னை வந்துட்டு சொன்னார். அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் பழகுவார். சார், நீங்கள் போயிட்டு வாங்க, கம்பல்சரி இதுவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்களுக்குன்ட்டு. ஸோ நான் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்து ஒரு லாஸ்ட் வீக் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வீக் வந்து கோயம்புத்தூரில் நடந்துருந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். என்னோடய நேட்டிவ் திருத்தணி. ஸோ நான் ஒர்க் பண்ணது எல்லாமே இங்கே சிங்கமுனரி கோவில்பட்டி தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். திருத்தணிலேருந்து இது கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். ஸோ போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ்ஸு. ஸோ இந்த இது எப்போனா இதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். அப்போத்துலேருந்து வெறும் நமக்கு எங்கே போனாலும் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், நெகட்டிவாகவே நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமானது என்னென்னா, இத்தனை நாள் என்கிட்ட இருக்கிற ஒரு சோர்ஸே வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. இத்தனை நாள் அந்த சோர்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த சோர்ஸ் இருக்கு. அந்த பையன் வந்து என் கூட தான் இருக்கான். அதை வந்து என்னால் இது பண்ணிக்க முடியல. ஸோ இதை வந்து நான் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதுவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த சமயத்தில் நான் பேசலாம், அந்த பையன்கிட்ட நான் கூப்பிட்றேன், அவனே அதுக்கப்புறம் அண்ணா நான் கூட உங்ககிட்ட பேசணும்ண்ணா வானான்னா. இங்கே கோயம்புத்தூர் வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தேன். திங்கலில் செவ்வாய்க்கிழமை நான் 2-வீலரில் இருக்கேன், ஈவன் கார் ஓடு. ஸோ 2-வீலர்லேயே கம்முனு போரூருக்கு போயிட்டேன். சரி, என்ன தான் இன்னும் கார்னால் நம்ம இன்னொருத்தர் யாராச்சும் தேடணும், கூட யாராச்சும் ஒருத்தர் வரணும், எதுக்கு நம்ம மட்டும் போயிட்டு வரலான்ட்டு. ஸோ 2-வீலர் எடுத்துகிட்டு நான் திருத்தணிலேருந்து போரூர் போயிட்டேன். இப்போ அங்கே போய் உட்காந்து பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவனும் அதாவது நமக்கு என்ன எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்த்துருக்கணும், அவனும் அதை எதிர்பார்த்து எங்கிட்ட இருந்து வந்து கரெக்டாக அது ஒரு மீட் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் ஒரு பக்கம் வருதுன்னா, இந்த என்கிட்ட இருந்த நெகட்டிவ் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டுருக்குறது. ஸோ கண் கூட உணர்றேன், இதுனா ஒரு 14 டேஸ் முடிஞ்சிருக்கு இன்னையோட. ஸோ 21 டேஸ், 48 டேஸில் நல்ல ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர்வேன் நான். ஸோ இப்போயே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு இருக்கு, 1 பை 1 வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எப்பயுமே அவர்கிட்ட பேசுறது சொல்லிட்டு இருந்தார், நான் எப்பயுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னு, அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மண்டையை உருட்டிக்கிட்டே இருப்போன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மையில் நம்ம ஏதாவது ஒரு மண்டையை உருட்டிக்கிட்டே இருப்போம், அந்த தாட்ஸே இல்லை. இப்போ உண்மையில் அந்த ஒரு பிளாங்காக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதே பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஹார்ட்டு பொறுத்தவரையும். இப்போ அந்த இதே எதுவுமே கிடையாது, ஹார்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த காலையில் நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப, இந்த ஐயா சொல்கிற மாதிரி இந்த சக்கரமும் இதுவும் வந்து நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக தெரியும். அந்த ரிலாக்ஸாக தெரிகிறப்பயே நம்ம யோசிக்கிறது, நம்மளோட தாட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும். நம்ம இங்கே ஏதாவது குறுக்குறு இல்லை ஏதாவது ஒரு டென்ஷன் நெகட்டிவ் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த வைப்ரேஷனை வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை டியூன் பண்ண மாதிரி இருக்குது பாடி வந்து. ஸோ அதான் இது. ஸோ இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறேங்க சார், கண்டிப்பாக நடக்கும்.